பாலச்சந்தர் அவர்கள் அவரோட மனதில் உறுதி வேண்டும் அதை ஜனரஞ்சகமாக மக்கள் மத்தி அப்பா வந்து அவனை கூட்டிக் கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுட்டு வந்துடப்போறாரு. இரண்டாவது நாள் படிக்க வேண்டிய கடிதம், மூன்றாவது நாள் படிக்க வேண்டிய, அவன் நினச்ச மாதிரியே அவன் எதிர்பார்த்தபடியே அதுலேயும் விதத்தில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத உன்னால் கெஸ் பண்ண முடியலை. இப்போ அந்த வயது முதிர்ந்த அப்பா சொல்கிறாரு, அப்பா வணக்கம், அன்பு நண்பர்களே, எல்லாரும் ஹாப்பியாக இருக்கும், இறைவனுக்கு நன்றி, இறைவனாகிய இயற்கைக்கு நன்றி. ஊக்குவிப்பார் ஊக்குவித்தால் ஊக்குவிப்போரும் தேக்கு விற்பார். இது கவிஞர் வாலி அவர்கள் சொன்னது. இதே இப்போ நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கான காரணத்தை நம்ம பதிவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை ஒன்று. ஒரு பையன் ஒருத்தன் காலேஜுக்கு படிக்க போகிறான். அதாவது அந்த பையன் வந்து பெற்றோர்கள் கூடயே இவ்வளோ நாள் இருந்து படிச்சுட்டு இப்போ தான் முதல் முறையாக தனியாக இருந்து படிக்க போகிறான். ஹாஸ்டலில் தங்கி இருந்து படிக்க போகிறான். அப்பா வந்து அவனை கூட்டிக் கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுட்டு வந்துட போகிறாரு. அதுக்கப்புறம் அவன் மட்டும்தான் ஹாஸ்டலில் இருக்க போகிறான். இப்போ வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அப்பா என்ன செய்கிறாரு, ஒரு மூணு லெட்டர் எழுதி அவங்ககிட்ட மடித்து கொடுக்குறாரு. இந்த மூணு லெட்டரையும் இப்போ படிச்சிடாத, நீ ஹாஸ்டலுக்கு போய் நீயா தங்கி இருக்கும்போது ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு கடிதத்தையும் எடுத்து படிச்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு கடிதத்துக்கு மேலேயும் முதல் நாள் படிக்க வேண்டிய கடிதம், இரண்டாவது நாள் படிக்க வேண்டிய கடிதம், மூன்றாவது நாள் படிக்க வேண்டிய கடிதம் அப்படின்னு சொல்லி மூணுலேயும் குறிப்பு எழுதி அந்த லெட்டரை மடித்து அவங்ககிட்ட கொடுத்து இப்போ படிச்சிடாத, ஹாஸ்டலில் நீ தனியாக இருக்கும்போது ஒன்றா படி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்போ அப்பாவும் பையனை கூட்டிக் கொண்டு போய் காலேஜில் சேர்த்துட்டாரு. காலேஜில் சேர்த்து விட்டுட்டு வந்துட்டார். பையன் இப்போ ஹாஸ்டலில் தனியாக இருக்கான். இப்போ முதல் நாள் தூங்கி எந்திரிக்கிறான். எந்திரிச்ச உடனே அவனுக்கு அப்பா கொடுத்த அந்த கடிதத்தை படிக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வருது. போகிறான், போய் அந்த முதல் நாள் படிக்க வேண்டிய கடிதத்தை எடுத்து படிக்கிறான். அதில் அவனுக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா அதில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தா, இரண்டாவது நாள் படிக்க வேண்டிய கடிதத்தை நாளை படிக்க மறந்து விடாதே அப்படின்னு மட்டும் எழுதியிருக்காரு, வேறு ஒன்றுமே எழுதலை. சரின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு வச்சுட்டான். இப்போ ரெண்டாவது நாள் காலையில் எழுந்திரிக்கிறான். ரெண்டாவது நாள் படிக்க வேண்டிய லெட்டரை போய் எடுக்க போகிறான். எடுக்கும்போதே அவனுக்கு ஒரு ஐடியா வந்துடுது. சரி, இதில் என்ன அப்பா எழுதியிருக்க போகிறாரு, மூன்றாவது நாள் படிக்க வேண்டிய கடிதத்தை மறந்து விடாமல் படி அப்படின்னு சொல்லி தான் எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். நினச்சிட்டு அந்த ரெண்டாவது நாள் படிக்க வேண்டிய லெட்டரை எடுக்கிறான். எடுத்து படித்து பார்க்குறான். படித்த உடனே அவனுக்கு ஆச்சரியம், அவன் நினச்ச மாதிரியே அவன் எதிர்பார்த்தபடியே அதுலேயும் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, மூன்றாவது நாள் படிக்க வேண்டிய கடிதத்தை மறந்து விடாமல் நாளை எடுத்து படி அப்படின்னு தான் எழுதியிருக்காரு. இவனுக்கு இப்போ மூணாவது நாள் கடிதத்தில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ண முடியலை. இப்போ இன்றைக்கி ரெண்டாவது நாள் கடிதத்தில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நேற்று முதல் நாள் படித்ததுனால தான் தெரிஞ்சுக்கிட்டான், கெஸ் பண்ணிட்டான். அதே மாதிரி இன்றைக்கி இருந்துருச்சு. ஆனால் நாளைக்கு கடிதத்தில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத அவனால் கெஸ் பண்ண முடியலை. ஏன்னா அதுக்கப்புறம் நாலாவது நாளைக்கு எதுவும் கடிதம் கிடையாது. அப்படி இருந்திருந்தா நாலாவது நாள் கடிதத்தை எடுத்து படின்னு சொல்லி மூணாவது நாள் கடிதத்தில் அவர் எழுதி வச்சுருந்துருப்பார் அப்படின்னு சொல்லி அவனால் கெஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போ அதுக்கப்புறம் கடிதம் கிடையாது, அதனால் அவனால் அதுக்கு மேலே கெஸ் பண்ண முடியலை. இப்போது மூணாவது நாள் ஆகுது. மூணாவது நாள் போய் அவனோட அந்த கடிதத்தை எடுத்து படிக்கிறான். அதில் அவன் எதிர்பார்க்காத விஷயந்தான் இருக்குது. அதில் அவர் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா, உன்னோட பெட்டியில் உன்னோட ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் கீழே ஒரு 10 ரூபா வச்சுருக்கேன். அதை எடுத்து ஒரு உண்டியல் மாதிரி ஒன்று செஞ்சு அதில் நம்ம குலதெய்வத்தை நினச்சி போட்டு வையும், குலதெய்வம் உனக்கு துணை இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் விவரமாக எழுதியிருக்கார் நிறைய. என்னென்னா, நீ முதல் நாள் கடிதத்தை படித்த உடனேயே ரெண்டாவது நாள் கடிதத்தில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத உன்னால் கெஸ் பண்ண முடிஞ்சது. ஆனால் ரெண்டாவது நாள் கடிதத்தை படித்த உடனே மூணாவது நாள் கடிதத்தில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத உன்னால் கெஸ் பண்ண முடியலை. இப்படித்தான் வாழ்க்கையும். சில சந்தர்ப்பங்களில் எதிர்பார்த்தது நடக்கும், சில எதிர்பாராத விஷயங்களும் சில நேரங்களில் நடக்கும். இரண்டையுமே பேலன்ஸ் பண்ணி நம்மளை ஒரு வெற்றி பாதையில் கூட்டி செல்வது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற நம்மளோட குலதெய்வம் தான் அப்படின்னு சொல்லி அவர் அதில் எழுதி வச்சுருக்கிறாரு. இந்த பையனும் அவர் சொல்லியிருந்தபடியே அந்த 10 ரூபாய் எடுத்தான். எடுத்துகிட்டு ஒரு உண்டியல் மாதிரி செஞ்சு குலதெய்வத்தை நினச்சி அதில் போட்டான். இப்படி வாழ்க்கை ஓடுது. படித்து முடித்ததுக்கப்புறம் வேலை தேடி வேலை பார்க்குறான். அதுக்கப்புறம் அவனுக்கு திருமணம் ஆகுது, அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை வளருது. இப்படி காலங்கள் கடந்து கொண்டே இருக்குது. இப்போ ஒரு தருணத்தில் அவனோட பையன் படிக்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் குலதெய்வம் கோயிலுக்கு போய் பூசையெல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்புறதுக்கு பெட்டியெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இந்த பையன் அவனோட பையனுக்கு மூணு கடிதங்கள் எழுதிக்கிட்டு இருக்கான். இப்போ இவனோட அப்பா வர்றாரு. அப்பா வந்து
என்னப்பா எழுதிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்பா உங்கள் பேரன் படிக்க போகிறான் காலேஜுக்கு, அதனால் அவனுக்கும் நீங்கள் எனக்கு எழுதி வச்ச மாதிரி அவனுக்கு நான் ஒரு மூணு லெட்டர் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அந்த பையன் உடனே கேட்குறான் அப்பாட்ட, அப்பா இந்த தகவலை நீங்கள் எனக்கு வாய் வார்த்தையாகவே செய்தியாகவே சொல்லியிருக்கலாமே அன்னைக்கு, எதனால் நீங்கள் இப்படி மூன்று கடிதங்கள்னு எழுதி வச்சிங்க? இதை நீங்கள் சொல்லியிருந்தாலும் அன்றைக்கி நான் கேட்டிருப்பேன், எதுக்காக நீங்கள் எழுதி வச்சிங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இப்போ அந்த வயது முதிர்ந்த அப்பா சொல்கிறாரு, அப்பா இதை நான் அன்னைக்கு உனக்கு சொல்லியிருந்தா வாய் வார்த்தையாக செய்தியாக சொல்லியிருந்தா நீயும் கேட்டிருப்ப, நடந்திருக்கும், ஒருவேளை அது காலப்போக்கில் மறைஞ்சும் போயிருக்கும். ஆனால் இப்படி ப்ராக்டிக்கலாக நான் செஞ்ச காரணத்தினால இன்னமும் அது உன் மனசில் பதிஞ்சிருக்கு, இப்போ பார் அதையே உன் பையனுக்கும் நீ செய்கிற, வாய் வார்த்தையாக சொல்கிறத விட ப்ராக்டிக்கலாக செய்யும்போது மனசில் ஆழமாக பதியுது, அதுக்காக தான் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த அப்பா சொல்கிறாரு. அன்பு நண்பர்களே, இந்த கதையை பற்றி நம்மளோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இப்போ வீடியோட ஆரம்பத்தில் நான் சொன்ன விஷயத்துக்கு வர்றேன். ஊக்குவிப்பார் ஊக்குவித்தால் ஊக்குவிப்போரும் தேக்கு வைப்பார் அப்படின்னு வாலி சொல்லியிருக்காரு. எந்த ஒரு விஷயத்தையுமே ஊக்குவிச்சோம்னா அவங்க அந்த விஷயத்தில் மென்மேலும் பொலிவோடு வருவாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் இந்த உலகத்தில் இருக்குது. ஒரு சாமானியன் ஒரு சாதாரண குடும்பத்தில் முன்னுக்கு வர்றது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத பாலச்சந்தர் அவர்கள் அவரோட மனதில் உறுதி வேண்டும் படத்தில் ஒரு காட்சியில் சொல்லியிருப்பார். அந்த படம் முழுக்கவே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை அவர் ஒரு காட்சியில் சொல்லியிருப்பார். என்னன்னு கேட்டிங்கன்னா, அது சுஹாசினி அவர்கள் ஒரு மலையில் ஏறுவாங்க, நாலு படி ஏறுவாங்க, கட் பண்ணி பத்து படி கீழே இறங்கியிருப்பாங்க, திருப்பி ஒரு நாலு படி மேலே ஏறுவாங்க, கட் பண்ணால் அடுத்த ஷாட்டு இன்னொரு பத்து படி கீழே இறங்கியிருப்பாங்க. அடுத்ததாக டைலாக்லாம் அவர் கொண்டு வந்திருப்பார், நாலு படி முன்னேறணும்னா பத்து படி சறுக்கி விட்டுறது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பார். ஒரு சராசரி மனுஷன் சாமானியன் வாழ்க்கையில் முன்னேறுறதுங்கிறது மிகவே கடினமான விஷயம். ஒரு சாமானியன் யூடியூப் பதிவுகள் போடுவதும் அதை ஜனரஞ்சகமாக மக்கள் மத்தியில் எடுத்து செல்வது என்பதும் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நம்மளோட இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து ரசித்து வரும் உங்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அன்பு நண்பர்களே, வெறுமனே சிரித்து விட்டு கடப்பதற்காக ஆனது அல்ல இந்த வாழ்க்கை, சிந்திப்பதற்காகவுமே ஆனது இந்த வாழ்க்கை. அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நல்ல நல்ல விஷயங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளத்துடன்.